ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் எஸ்கே கே மலையாளம்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கு எடுத்த ஸ்பெஷல் வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா டெலிமார்க்கெட்டிங்கை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். டெலிமார்க்கெட்டிங்கை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்கள். குட் மார்னிங் மிஸ்ஸஸ் மாரிஸ், திஸ் இஸ் ஸ்ருதி ஃப்ரம் ஸ்டார் எலக்ட்ரோ. இஸ் திஸ் அ குட் டைம் டு டாக்? I've got 5 minutes before my car reaches the office. So tell me. Thank you, ma'am. I just want to congratulate you as you have won a great offer from Star Electro. You have been selected for a huge discount of up to 25% on certain models of washing machines. Discount? Is it an exchange offer? No, ma'am. This is just a straight discount on any washing machine. Would you like me to tell you about the models on offer and how to claim this? It's not a bad idea. I do need one right now. Can you call me in the evening at 4, please? Sure, ma'am. I will call you at exactly 4 in the evening. Thank you for your time and please look forward to a wonderful offer today. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து இந்த பொண்ணு வந்து கச்சிதமாக அந்த கஸ்டமரை வந்து கூப்பிட வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டெலிமார்க்கெட்டிங் பண்ணணும். நீங்கள் இதை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், பக்காவாக எக்ஸ்பர்ட் மாதிரியே வந்து பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. லைக் இந்த மாதிரி தான் வந்து டெலிமார்க்கெட்டிங் பண்ணணும். இது வந்து எல்லாராலையுமே சுலபமாக பண்ணக்கூடியது. டெலிமார்க்கெட்டிங்கோட ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து இந்த ப்ராடக்டை சேல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களால் வந்து ப்ராடக்டை சேல் பண்ண முடியாது. இதுதான் வந்து டெலிமார்க்கெட்டிங்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ரூல் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கஸ்டமர் ஃப்ரீயாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற வார்த்தையை ஒரு வாட்டி கேட்டுக்கணும். ஸ்டார்டிங் எடுத்த உடனே அவங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்களான்னு கேட்டுக்கணும். இந்த ஃப்ரீயாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற வார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட இன்ட்ரோவை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். லைக் என்னோட பேர், இப்போ லைக் எக்ஸாம்பிள் என்னோடய பேர் கார்த்திகேயனா, ஹலோ ஐ ஆம் கார்த்திகேயன் ஃப்ரம் சோஹோஸ் டாட் காம், ஆர் யூ ஃப்ரீ நான் அப்படிங்கிற வார்த்தையை ஆரம்பிச்சுட்டு நீங்கள் வந்து அவங்க கிட்ட கண்டினியூ பண்ணணும். பிகாஸ் இந்த வார்த்தை ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆனது. அவங்க வந்து கண்டிப்பாக முக்காவாசி நேரம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா? செகண்ட் ரூல் என்னென்னா, அவங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்க, ஓகே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் எடுத்த உடனே ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்ஸுங்கிறதுங்கிறது வந்து எடுத்தோடனே ப்ராடக்ட் கிடையாது. லைக் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆஃபரை பற்றி பேச போகிறீங்கன்னா அந்த ஆஃபரை பற்றி நீங்கள் பேசலாம். இப்போது எக்ஸாம்பிள் வந்து ஒரு லாட்ரி மாதிரியான ஒரு ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம், சர்வீஸ்னு வச்சுக்கலாம். ஒரு 10 பேர்த்துலேருந்து இவங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு உடல் எடுத்துட வேண்டியதான், நாமளே எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி தான் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி வந்து இவங்கக்கிட்ட ப்ராடக்ட் எடுத்து விடலாம். லைக் நீங்கள் வந்து 10 பேர்த்தில் வந்து நீங்கள் ஒருத்தவங்க செலக்ட் ஆகிருக்கீங்க, ஒரு குழுக்கள் மூலம் நாங்கள் சூஸ் பண்ணோம், அதில் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்டை சொல்லணும். அந்த மாதிரி ப்ராடக்டை சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட்னு கேட்பாங்க. லைக் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மிக்சின்னு எடுத்துக்கலாம். மிக்சி வேணாம், இப்போ அந்த வீடியோவில் பார்த்தோம், மிக்சி இல்லாமல் வந்து ஒரு ஃபோன், மொபைல் ஃபோன் ஒரு அந்த மாதிரி வச்சுக்கலாம். 10,000 மதிப்புள்ள மொபைல் ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து குலுக்கல் முறையில் 7,000 ரூபாய்க்கு நாங்கள் தரப்போகிறோம். லைக் இது வந்து குறைஞ்ச பேர்த்துக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ண போகிறோம், மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து 10,000 தான். நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ஷாப்பு கூட வந்து விசிட் பண்ணலாம், ஆறு நாங்கள் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கூட போட்டுவிடுவோம். அந்த மாதிரி வந்து நாமளே உடார் விட வேண்டியதான். அந்த மாதிரி உடார் விடுறது மூலயமா அவங்க வந்து லைட்டாக நம்புவாங்க. லைக் இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான பேசிக்கான ரூல். எக்கார்ந்து கொண்டும் மோஸ்ட்டாக வந்து அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு தாங்க அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க டைரெக்டாக வந்து காலை கட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான ரூல்ஸ். இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டெலிமார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் ஆவீங்க. சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு ரூலை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து கஸ்டமரை பிரேக் பண்ண வேண்டியதாக போயிடும். லைக் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கேட்க விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஏடு எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. இப்போ ஃப்ரீயாக இருக்கிறவங்க வார்த்தை அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, இப்போ நான் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு டெலிமார்க்கெட்டிங்கான ஒரு பர்பஸ் இது, நான் வந்து வேகமாக வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க்கில் நான் முழுக்கி கிடக்கிறேன், திடீர்னு ஒரு கால் வருது, நான் அட்டன் பண்ணுறேன், அந்த இந்த ஒர்க்கை பார்ப்பேன்னா அந்த காலை பார்ப்பேனா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும். லைக் அவங்க ஃப்ரீயாக இருக்கிறீங்க வாங்க அந்த வார்த்தையை கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். லைக் உடனே வந்து அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, இன்னொன்று எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டு வச்சிருவேன். அதுவே அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கிறாங்கலாம் வார்த்தையை கேட்டாங்கன்னா, நான் உடனே அந்த காலை எடுத்து ஓகே நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன், ஃப்ரீயாக இருக்கேன் இல்லையாங்கிற வார்த்தையை நான் சொல்லிடுவேன், அந்த மாதிரியே சொல்லிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அந்த டைமை சொன்னோன்னா அவங்க வந்து கால் பண்ணுவாங்க.
லைக் இதெல்லாம் தான் பேசிக்கான திங்ஸ் நீங்கள் வந்து அவங்க கிட்ட ஃப்ரீயாக இருக்கிறீங்களாங்கிற வார்த்தையே கேட்டுக்கணும். இதை கேட்டுக்கிட்டிங்கனாவே போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ரொம்ப இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன். மேலும் வந்து நான் வந்து 2 மினிட்ஸ் தான் பிளான் பண்ணேன், பட் 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. லைக் மேபி வந்து ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி பேசுனதுனால என்னமோ ஆயிருக்குமோ தெரில. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.